गुड मॉर्निंग फ्रेंड्स, माय ब्रेकफास्ट टाइम व्लॉग वांगा वीडियो कुला पोलाम। वेलकम टू नंदु स्टफ। प्लीज सब्सक्राइब अद मरदरादिंग। ब्रेकफास्ट செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரூட் கட் பண்ணி கொடுத்துறலாம். டெய்லி ஒரு ஃப்ரூட் கொடுத்துருவேன். இன்னைக்கு ஆப்பிள். சீக்கிரமாக ப்ரேக்ஃபாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். நானும் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேர் லூடோ விளாட போகிறோம். அப்புறம் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் வந்துட்டு பிஃபோர் ஃபுட் ஒரு ஃப்ரூட் கொடுத்துருங்க, அது ரொம்ப நல்லது. நான் யூஷுவலாக என்ன பண்ணுவேன்னா மூணு ஃப்ரூட் செலக்ட் பண்ணுவேன். இதில் பனானா வந்துட்டு எப்போதுமே இருக்கும். ஒரு ஒரு வீக்கும் வேறு வேறு ரெண்டு ரெண்டு ஃப்ரூட்டாக அப்படி சூஸ் பண்ணுவேன். இந்த மூணு ஃப்ரூட்டையும் நான் ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி கொடுப்பேன். ஏன்னா டெய்லி ஒரே ஃப்ரூட் கொடுத்தா கிட்ஸுக்கும் போர் அடிச்சிடும். பாப்பாவும் ஆப்பிள் ரெடி, வந்து ஆப்பிள் எடுத்துக்கோ. இப்போ கூப்பிட்டா தான் நான் பவுலில் போடுறப்ப கரெக்டாக வந்து நிற்பாங்க. இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா கொத்தமல்லி சட்னியும் வெங்காய கேரட் தோசை பிளான் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு ஆப்பிளை கொடுத்துட்டு சட்னி செஞ்சிடலாம், செய்ய ஆரம்பிச்சிடலாம். சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் துருவி வச்சுருந்தேன். எப்போதுமே துருவி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். பொட்டுக்கடல தேங்காய் கீறி யூஸ் பண்ணாதீங்க. அந்த பின்னாடி இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் கொலஸ்ட்ரால். திருவி யூஸ் பண்ணால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பொட்டுக்கடல ஸ்நாக்ஸாகவே பசங்களுக்கு நிறையா கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. எப்போதுமே தேங்காய் சட்னி எந்த சட்னி அரைச்சாலுமே நான் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் போட்டுப்பேன், இல்லை ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிச்சத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டுப்பேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சேர்த்து போடுறப்போ. குழம்புக்கெலாம் கூட நமக்கு ஒரு எல்லா குழம்புக்குமே சும்மா ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் ரொம்ப காரம் இருக்காது, அதனால கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி போட்டாச்சு. எனக்கு இந்த சட்னியோட கலர் ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே இந்த சட்னி அடிக்கடி அரைக்க ஆசைப்படுவேன். அது அது ஒரு மாதிரி நல்ல ப்ரைட்டான க்ரீனாக இருக்குமா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாதாம் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு எந்த சட்னி அரைச்சாலுமே நான் அதில் ஒரு ரெண்டு மூணு பாதாம் போட்டுப்பேன், ரொம்ப நல்லது. பாதாம் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். இது போல் அரைச்சி நம்ம எல்லாருமே ஊற வச்சு பாதாம்லாம் சாப்பிட்றது இல்லையா, சாப்பிட்றது இல்லை, அதனால நம்ம இப்படிலாம் சேர்த்துக்கலாம் பாதாம். ஸோ சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி ஆகிடுச்சு. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்ம தோசை ஊற்ற போகிறப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம். அதனால் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, அது இருக்கட்டும். அடுத்து கொஞ்சம் வெங்காயம் கேரட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தோசைக்கு. வெங்காயம் பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். போர்டை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணியாச்சு. அப்படியே வேலை ஒரு பக்கம் ஆகட்டும், நம்மளும் ஜென்ரலாக பேசிகிட்ருக்கலாம். நீங்கள் யாராவது சீரியல் பார்ப்பீங்க? நான் ரோஜா சீரியல் பார்ப்பேன், அப்புறம் சந்திரலேகா எப்போவாது பார்ப்பேன், அப்புறமும் பார்ப்பேன் யூடியூப்பில். ஏதாச்சும் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சீன் இருந்தால் பார்ப்பேன், இல்லைனாக்கா பார்க்க மாட்டேன். பட் ரோஜா ரெகுலராக பார்ப்பேன். அப்புறம் பிக் பாஸ் எத்தனை பேர் பார்க்குறீங்க, யார் வின்னராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட கெஸ் படி ரம்யா ஆர் ஆரி, உங்களோட கெஸ் என்னங்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆனியன் கட் பண்ணியாச்சு பொடிசா. அடுத்து பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். அம்மா எனக்கு ஆப்பிள் கொடுத்தாங்க, நான் குட்கிலா சாப்பிட்டா. சாட்டர்டா செல்லம் சொல்கிறீங்க நீங்கள் அப்பா கிட்ட? ஓகேடா. ஓகே, அடுத்து மிளகாவை கட் பண்ணிக்கலாம். பொடிசு பொடிசாக கட் பண்ணிட்டா நடுப்புற இந்த விதையை எடுத்துட்டா காரம் இருக்காது பெருசாக. ஸோ விதை எடுத்துடலாம். மிளகாய் பிஞ்சிச்சு, பரவாயில்ல, கட் பண்ண தானே போகிறேன். ஓகே, விதை எடுத்தாச்சு, கட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் ஒன்றும் பெருசாக காரமே இருக்காது, பார்க்க தான் ரொம்ப பக்கா க்ரீனில் அப்படியே லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சுத்தமாக காரம் இருக்காது. அதனால தான் நான் ரெண்டு மிளகாய் போடுறேன். பாப்பாவே சாப்பிட்லான்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் கம்மியாக இல்லை, சுத்தமாகவே இருக்காது. யூஸ்வலாக கேப்சிகம் யூஸ் பண்ணுவேன். இப்போ கேப்சிகம் இல்லை, இது தான் இருக்குது. சரி ஓகே, எதுவும் காரம் இருக்காதுன்னு தான் இதை எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். தோசை வேணுமாடா? பாப்பாவுக்கு தோசை தாண்டா செய்ய போகிறேன். அம்மா கேரட் ஆனியன்லாம் போட்டு ஓகே கட் பண்ணியாச்சு, அதையும் போட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா இதுக்கு மேலே அப்புறம் கேரட் போட்டேன்னாக்கா இது ஆகிடும். அதை பீல் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு, கேரட்டை பீல் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுக்கோங்க பக்கத்தில் ட்ராஷ் போடுறதுக்கு, ஏன்னா மேடை மேலே போட்டோன்னாக்கா அது திரும்ப உட்காந்து தொடச்சிட்ருக்கணும் ரெண்டு வேலை. இது கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடும் வேலை. கிரேட்டர் எடுத்துக்கலாம் கேரட் சத்துறதுக்கு. செக் செக் செக்
ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து சுற்றி தருவாங்க. ஹஸ்பண்டோட கை தான் அது. கிரேட் பண்ணிட்டாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதாவது இருக்கிற மாதிரி பார்த்தாங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த டைலாகை நான் இந்த இடத்துல சொல்லனாக்கா அடுத்த தடவை ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க, அதுக்காக தான் சொன்னேன். எங்க சூப்பராக கரெக்டாக சொல்லிட்டேன்னா உண்மையிலே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு இது போல் சின்ன சின்னதாக வம்பளத்துலன்னா பொழுதே போகாது, இப்படி தான் யாரையாவது வம்பளத்துகிட்டே இருக்கணும். கிரேட் பண்ணிட்டாங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கேரட் போடலாம். இதில் கொஞ்சம் கேரட் பாப்பாவுக்கு கொடுத்துடணும், ஏன்னா அவள் தயிரில் போட்டு சாப்பிடுவாள் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ டெய்லி. அதனால் அவளோட கேரட் அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துடணும். ஒரு சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அவளுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நான் தோசைக்கு எடுத்துப்பேன். இன்றைக்கி எக்கு சாப்பிட மாட்டேன், அதனால் எக் போடல. இல்லைனாக்கா இதை போட்டு எக்கும் போட்டு தோசை ஊற்றுவேன். ஸோ இன்றைக்கி நோ எக் இல்லையாச்சு. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம். ஸ்பூன் கீழே விழுந்துருச்சு, வாஷ் பண்ணி போடுவோம். ஓகே, நான் பேன்லாம் ரெடி பண்ணியாச்சு. சட்னி தாளிச்சு கொட்டல இல்லையா, இந்த கல் சூடேறதுக்குள்ளே அதை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சட்னி தாளிச்சு கொட்டிடலாம். மசாலா பாக்ஸ் எங்கே? ஓகே, இங்கே எடுத்து வச்சாச்சு. நான் மசாலா பாக்ஸோட வீடியோ போடுறேன் தனியாக. கடுகு ஃப்ரிட்ஜ்லேருந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய், எப்போ தாளிச்சு போட்டாலும் ஒரு காஞ்சி மிளகாவும் கீழே போட்டு தாளிச்சு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட். எது என்ன தாளிச்சு போட்டிங்கனாலும் சரி, நீங்கள் குழம்புக்கு தாளிச்சு போட்டால் கூட சரி, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், உளுத்தம்பருப்பு வந்துட்டு நான் கருவேப்பிலை காஞ்ச மிளகாலாம் போட்டதுக்கு அப்புறம் தான் போடுவேன், ஏன்னா அப்போ தான் அதை கரெக்டான அந்த கோல்டன் ப்ரௌனில் நம்ம எடுக்க முடியும். இல்லைனா சம்டைம்ஸ் டார்க்காக ப்ரௌன் ஆகிடும். சட்னி கலர் செமையாக இருக்குல்ல. இப்போ பாக்ஸ் எடுத்தாங்க, வச்சுட்டு மசாலா பாக்ஸ்லாம் எடுத்து அதை இடத்துல வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். சைடில் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் கல் சுடியேறியிருக்கோம், ஸோ ரெடி பண்ணிடலாம். பாப்பாவுக்கு மட்டும் கீ போடுவேன், எங்களுக்கு ஆயில் தான். பட் ஆனால் வீக்லி ஒன்ஸ் நிறைய கீ போட்டு ஒரு அருமையான கீ ரோஸ் சாப்பிட்ருவேன். போட்டாச்சு. இதில் கருவேப்பிலை போடுவேன் எப்போதும். நீ கருவேப்பிலை போடல, ஏன்னா பாப்பா அப்புறம் தண்ணி தனியாக எடுப்பாள். இதை நான் இப்படியே ஊட்டிடுவேன். இந்த மிளகாவும் சுத்தமாக காரம் இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அப்படியே அவள் சாப்பிட்ருவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற்றியாச்சு. கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருந்தேன், ஸோ அந்த பொடி போடுறேன். எப்போதுமே பொடி தோசைனா சாப்பிடுவாங்க எல்லாருமே வீட்டில். மேக்ஸிமம் எந்த டிஃபன் செஞ்சாலும் ப்ளைனாக செய்ய மாட்டேன், ஏதாவது ஒரு வெஜிடபிளத்தோடு ஆட் பண்ணிப்பேன். வீக்லி ஒன்ஸ் எங்களுக்கே ஆசையாக இருக்கும் ப்ளைனாக சாப்பிட, அப்போ மட்டும்தான் ப்ளைனாக செய்வேன். எங்கள் 2 பேருக்கும் ஈச் 3, பாப்பாவுக்கு 2 தோசை. ஓகே, தோசை வேகட்டும். பாப்பா உனக்கு தோசை ரெடியாக போது, சீக்கிரம் வாமா, பிளேட் எடுத்துகிட்டு வா. யூஸ்வலாக இது மாதிரி தோசை ஊற்றுறப்போ அது வேகிற டைமில் ஃப்ரீயாக இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் தேய்ச்சிப்பேன். பட் இன்றைக்கி சிங்கில் ஒன்றும் பாத்திரம் இல்லை, ஸோ க்ரீன் டீ குடிக்க போகிறேன். போய் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு வந்துடுறேன். க்ரீன் டீ போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுருவேன். மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று போடுவேன். மார்னிங் கரெக்டாக இருக்கும், நாங்கள் எல்லோரும் ஒரு கிளாஸ் குடிப்போம். எல்லோரும்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும், பாப்பா குடிக்க மாட்டாள், அவளுக்கு கொடுக்கவும் மாட்டேன். காஃபி டீயை விட ஹாட் வாட்டர் க்ரீன் டீ பெட்டரில் அப்படின்னு நல்லா சொல்லுவேன், ஆனால் குடிக்கிறப்ப நானே காஃபி போட்டு தான் குடிப்பேன். இட்ஸ் ஆல் இந்த கேமில், எல்லாருக்குமே அப்படி தான். பட் என்னென்னா ரொம்ப காஃபி அப்படி குடிக்காமல் எப்போவோ தோணுதா, ஒரு நாளைக்கு ஒன் டைம் வேறு வழியே இல்லாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் குடிக்கலாம். ஏன்னா அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் தான் நமக்கும் கொஞ்சம் டெம்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அப்படியே லூஸில் விட்டுறணும். ஓகே, பிளேட் கொடுத்துட்டாங்க சட்னி வச்சு. தோசை எடுத்து வச்சு கொடுத்துடலாம். தனியாக சாப்பிடுவாங்களா ஊட்டியோட சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. டிஃபன் ஐட்டமாக எது செஞ்சாலும் அதில் மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்க பார்க்கலாம். நம்ம இட்லி தோசையில் இது போல் கேரட்டு, ஆனியன், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போடலாம். சேம் டைம் நம்ம சப்பாத்திலாம் செய்கிறோன்னா அதில் பாலக் கீரை, இன்னும் வேறு ஏதாச்சும் பீட்ரூட் போடலாம், கேரட் போடலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் போடலாம். மேக்ஸிமம் இப்படி சேர்த்தா கிட்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துற முடியும். நம்ம அவங்களுக்கு டைரெக்டாக ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பொரியலோ ஊட்டோ ஊட்டினோம்னா கொஞ்சம் தான் உள்ளே போகும் இல்லையா. ஸோ இப்படி பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைம்.
காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர், லஞ்ச் ஒரு ஒன் ஹவர், மற்ற நேரத்தில் கிச்சன் க்ளோஸ். பாக்கி டைம்லாம் பாப்பா கூட ப்ளே பண்ணுற டைம், அப்புறம் க்ளீனிங் டைம், அதோட ஈவினிங் ஸ்நாக்ஸ், நைட் டின்னர், அவ்வளோதான். டின்னருக்கு அப்புறம் கொஞ்சம் ஊற வைக்கிற வேலைலாம் இருக்கும், அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.